நல்லா டேஸ்டான கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி புடலங்காய் கூட்டு நான் எப்படி செய்யலான்னு இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன். வாங்க நம்ம புடலங்காய் கூட்டு கடலை பருப்பு போட்டு எப்படி பண்ணலான்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன், எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு போட்டிருக்கேன், உளுந்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம் எடுத்து நான் பொடியாக கட் பண்ணிருக்கேன். எப்போவுமே கூட்டுக்கு வந்து வெங்காயத்தை ரொம்ப வதக்கக்கூடாது, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தக்காளி பழம், சின்ன பழமா ஒரு பழம் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப வேண்டாம், ஓரளவு வதக்கிக்கிறேங்க, இது போதும். நான் இப்போ வந்து பருப்பு ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே குக்கரில் வந்து 2 விசில் விட்டு நான் கடலை பருப்பு வேக வச்சுருக்கேன், 100 கிராம் பருப்பு. இப்போ நம்ம அது வதக்கின வெங்காயத்தை இதில் கொட்டிக்கலாம். இப்போ நான் வதக்கி எதை இதில் போட்டுக்கோங்க. ரெண்டு பல்லு பூண்டு நான் வந்து நச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதை அதில் போட்டுக்கோங்க. இதில் வந்து நான் புடலங்காயை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், கூட்டுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். 2 புடலங்காய் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 2 புடலங்காய்க்கு 100 கடலைப்பருப்பு போடுங்க, கொஞ்சம் பெருங்காயத்தூள், சீரகம், சும்மா கொஞ்சம் சீரகம் எடுத்து கையில் நசுக்கி விட்டு இதோட சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே பருப்பு வேக வச்சுட்டோம், 1 விசில் விட்டால் போதும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம குக்கர் மூடிட்டு 1 விசில் விட்டுக்கலாம். காய் வேகிற அளவு வரைக்கும் ஒரே 1 விசில் மட்டும் விட்டுட்டு நான் ஓப்பன் பண்ணிட்டேன். மிளகாத்தூள் கொஞ்சமாக, மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, சும்மா லைட்டாக. நம்ம நல்லா ஒரு மிளகாத்தூள் போட்டு கிளறி விட்டுட்டோம். இந்த பாருங்க, பருப்பும் நல்லா முழுசாகவும் இருக்கும், கொஞ்சம் கரைஞ்ச மாதிரியும் இருக்கும். இதை நம்ம இப்படியே ஒரு 2 கொதி நல்லா கொதிக்கட்டும். எல்லாம் வற்றி நம்ம கரெக்டாக வந்துருச்சு. இப்போ தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, புடலங்காய் கூட்டு ரெடி.